ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்ருக்கிற வீடியோ தான், வாட்டர் லில்லி வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சேல் இன்னும் தொடங்கலை, அதனால் இன்றைக்கி நான் வந்து வாட்டர் லில்லியோட பிளான்டிங் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். இது வந்து எனக்கிட்ட இருந்த ஒரு பேபி பிளான்ட்டு, இதை வந்து நான் இப்போ ரீபோர்ட்டிங் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு கொட்டாங்குச்சியில் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது இந்த பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நல்லா வளர்ந்துருச்சு, ரீபோர்ட்டிங் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இதோட பாட்டிங் நான் இப்போ காட்ட போகிறேன், பார்க்கலாம். பாட் அண்ட் பாட் மெத்தட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாட் வந்து எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இருக்கிற பாட்டை பாருங்கள், இதில் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டப்பில் இறக்கி வச்சு ஃபுல்லாக வாட்டர் வந்து நிரப்பி விட்டுறலாம். இதை தான் பாட் அண்ட் பாட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து வாட்டர் லில்லிக்கு தான் பண்ணணும், லாட்டஸுக்கு வந்து இது பண்ணவே கூடாது. ஏன்னா வாட்டர் லில்லி வந்து அதோட ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும், அது இங்கே தான் வளரும். ஸோ வந்து லாட்டஸ் வந்து ரொம்ப ரவுண்டாக வளரும், இவ்வளோ ஸ்பேஸ் அதுக்கு தேவைப்படும். பட் வாட்டர் லில்லியோட ஸ்பேஸ் வந்து அதோட க்ரோத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் போதும் அப்படி நம்ம வச்சுட்டுனாலும் அது வளரும். பட் வந்து டேரெக்டாக நம்ம டப்பிலே கூட வாட்டர் லில்லியே பிளான் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஆனால் எனக்கு இப்போ வந்து டப் அவைலபிளாக இல்லை. ஸோ சில டைம் வந்து நான் வந்து ஒரு டப்பிலே ரெண்டு பிளான்ட் கூட வச்சுருவோம். ஸோ அதை எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் வந்து இந்த மாதிரி பாட் அண்ட் பாட் மெத்தட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து டப் அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து நம்ம லாட்டஸ் வைக்கிற மாதிரியே இவ்வளோ தூரம் நம்ம மண் போட்டு அதை சென்டரில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே நிறையாவே ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து பாட் அண்ட் பாட் மெத்தட் காட்டுறேன். இது வந்து கடலை பின்னாக்கு, இது வந்து நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுறேன். வாட்டர் லில்லிக்கு வந்து நம்ம வந்து நிறைய உரம் போட்டுறக்கூடாது, அது அழுகி போயிடும். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து டேப்பு, டேப் வந்து நான் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான், இதுவும் வந்து அதிகமாக எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ரெண்டு ஹேண்ட்ஃபுல் ஃபுல்லாக வந்து காஞ்ச சாணகப்பொடி ரெண்டு ஹேண்ட்ஃபுல் மட்டும் போட்டுக்கலாம், நிறைய போட வேண்டாம். நிறைய உரம் போட்டிங்கன்னா வந்து பிளான்ட் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு ஹேண்ட்ஃபுல் மட்டும் வந்து நான் போட்டுட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து சாயில் போட்டுக்கலாம். நான் வந்து ரெட் சாயில் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் இவ்வளோ உரம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து க்ளே அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து உரம் போடக்கூடாது, அது ஃபெர்டைலாக இருக்கும். அதில் வந்து ப்ளெயினான க்ளேலேயே நீங்கள் வச்சுக்கணும். அதில் நிறைய கவுடம் போடுறதெல்லாம் போட்டிங்கன்னா ஆல்ரெடி அது ஃபெர்டைலாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து மேனூர் கொடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் அழுகி போயிடும். வாட்டர் லில்லி வந்து அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக தான் பிளான் பண்ணணும். நிறைய மேனூர் போட்டிங்கன்னா லாட்டஸை விட வாட்டர் லில்லி வந்து சீக்கிரமாகவே அழுகி போயிடும். ஸோ வந்து கம்மியாகவே வந்து நீங்கள் வந்து உரம் சேர்த்துக்கணும். இது வந்து ரெட் சாயில், நான் வந்து எப்போவுமே ரெட் சாயில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் க்ளேயெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, க்ளே வந்து ரிஸ்க்கு. ஸோ வந்து எனக்கு வந்து இதுதான் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதை விட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, கிடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து ரெட் சாயில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன், எப்போவுமே அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக மண் போட்டுட்டு ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் மண் போட்டு ஃபுல்லாக போட்டுட்டு பண்ணக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு நான் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இல்லை தான் கல் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கணும். இது மண் தான், தண்ணி பட்டுறதுமே இது பவுடர் ஆகிடும். இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் நான் போடுற மண் வந்து இதை கூட நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஹேண்ட்ஃபுல் மண் மட்டும் போட்டுட்டு நம்ம போட்ட உரத்தை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் இங்கே வரைக்குமே வந்து முக்காவாசி இங்கே வரைக்குமே நான் வந்து இதில் மண் போட போகிறேன். இந்த சாயில் வந்து இந்த மேனூர் இருக்கிற சாயில் கூட மிக்ஸ் பண்ணாமல் தனியாக ஒரு லேயராக போட்டுக்கணும். இவ்வளோ மண் இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிக்கலாம். அப்படியே இறங்கிக்கணும். கொஞ்சம் லைட்டாக வெட் பண்ணாலே போதும். இப்போ வந்து இதுக்கு நடுவில் சென்டரில் தான் நம்ம வந்து வாட்டர் லில்லியே பிளான் பண்ணணும். லாட்டஸ் வந்து நம்ம சைடில் இந்த மாதிரி சைடில் வைப்போம். இது வந்து லாட்டஸ் வந்து இந்த மாதிரி பாட்டிலெலாம் நம்ம பிளான் பண்ணவே இப்போவே சொல்லிடுறேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து வாட்டர் லில்லி, இப்போ வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறம் இப்போ இதை நான் வந்து கொட்டாங்குச்சி தான் வச்சுருக்கிறேன், அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கணும் பாருங்க. அப்படியே நான் வந்து அந்த இதில் இறக்கி வச்சுருவேன். இதில் நான் உரமெல்லாம் போடல, ரொம்ப சின்ன பிளான்டாக இருக்கும்போது இதில் சும்மா மண் மட்டும் போட்டு தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து அப்படியே நான் அதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். லீஃப் எல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான்.
நல்லா மண்ணெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம இந்த வந்து டப்பில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி விட்டுருலாம். இது வந்து நான் இப்போ வாங்கின பர்பிள் ஜாயின் சொல்லிட்டு ஒரு வாட்டர் லில்லி. இதுக்கு வந்து நல்லா இப்படி ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு ஒரு டவுட் உங்களுக்கெல்லாம் வந்திருக்கும். இதையும் நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் 40 minutes ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுவும் இதே மாதிரி தான் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரூட்டை வந்து இப்படியே வெள்ளமாக நம்ம அப்படியே இறக்கி இப்படி வச்சுட்டு சென்டரில் இப்படி வச்சுட்டோம். வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த மண்ணை வந்து லைட்டாக சைட்லேருந்து இப்படி இறக்கணும். லைட்டாக நம்ம வந்து தண்ணியை வந்து ஈரம் பண்ணி விட்டாலே இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக இறக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இறக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து லாங் ரூட் இருந்தால் கூட எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது நான் ஆல்ரெடி பிளான் பண்ணுறதுனால அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ரூட்ஸ் எல்லாம் நான் எதுவுமே வந்து செப்பரேட் பண்ணியோ எதுவுமே பண்ணலை. பிளான்ட்டுக்கே தெரியாமல் அப்படியே வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே வச்சுட்டேன். இது வந்து நான் ரூட்டு தான் வாங்கின பிளான்ட்டு. ஸோ வந்து இது நான் வந்து அப்படியே ரூட் வச்சு காட்டுறத காட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி விட்டுருவோம். ஃபில் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இந்த டப்புலேயே வந்து ஒரே டப்புலேயே வந்து ரெண்டுமே நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து டப்பில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் லைட்டாக இப்படி எடுத்து விட்டுறலாம். இங்கே ஒரு லீஃப் இருக்குது. பொறுமையாக நம்ம அப்படி எடுத்து விட்டுறலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் செய்யணும். இங்கே லீஃப் இருக்குது. இதுவும் வந்து இங்கே ஒரு பிளான்ட்டு. இந்த மாதிரி நம்ம பாட்டின் பாட் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் சின்ன டப்பில் கூட ரெண்டு பிளான்ட்டு கூட இப்போதைக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பிளான்ட் நல்லா பெருசான பிறகு கூட நம்ம இன்னொரு டப்பில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இப்போ டப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் பாட்டின் பாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டுமே ஒரு இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் ப்ளூ விசிலும் டாபனும் ரெண்டுமே ஒரே இதில் வச்சுருக்கேன். அது சின்ன பிளான்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசான பிறகு நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், நிறைய தண்ணி ஃபில் பண்ணிட்டேன் போதும். வாட்டர் லில்லியை வந்து நம்ம பிளான் பண்ணும்போது மேக்ஸிமம் ஈவினிங் டைமாக நம்ம வந்து பிளான் பண்ணிட்டிங்கன்னா வந்து அடுத்த நாள் இருந்து அதுக்கு வெயில் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மார்னிங் டைமில் நம்ம பிளான் பண்ணிட்டிங்கன்னா அதோட ரூட்ஸ் எல்லாம் செட் ஆகிறதுக்குள்ளாரே ரொம்ப வெயில் அடிச்சிங்கன்னா இந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நாள் அது வந்து ஷெய்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது இப்போ நான் ஈவினிங்கில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வெயில் இருக்கிற இடத்துலையே நான் வச்சுட்டேன். நாளைக்குள்ளே வந்து ஓரளவுக்கு இதை செட் ஆகிடும். ஸோ வந்து நான் இங்கேயே வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து இது இந்த பிளான்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணாமல் வந்து நான் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இந்த பிளான்ட்டு தான் வந்து கொஞ்சம் ஷேடெல்லாம் நம்ம பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சுன்னா அதை அப்படியே மண்ணோடே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வராது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க போல். ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ், நியூ சேல் வீடியோஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அது இல்லாமல் அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.